வணக்கம் மக்களே, இனி நம்ம பார்க்க போகிறது சங்கர் கேமிங் வெர்சஸ் அலோ கேமிங் பார்ட் 2. அப்புறம் இது காசு சம்பாதிக்கிற ஆப்பு, இது லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இறக்கோங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். அப்புறம் யாரும் வெளியே வராதிங்க, இது கொரோனா டைம், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க. நாங்களே ரூம் வீட்டுக்குள்ளே தான் இருந்து ரூம் மேட்ச் விளாட்றோம். சரி வாங்க கேம் உள்ள போகலாம். இப்போ அலோ கேமர் அந்த சைடு இருக்கிறாரு, நம்ம இந்த சைடு இருக்கிறோம். ஜெயிப்போமா தோகமான்னு தெரில இந்த மேட்ச்சு. அப்புறம் இதுதான் நம்ம பார்ட்னர், அந்த சைடு வந்து அவருக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு, கேண்டி காத்தி. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அச்சு தூக்கி வின் ஆகிட்டோம், இந்த மேட்ச்சு யார் வின்னா வாங்க தெரில, வாங்க பார்க்கலாம். அப்புறம் இது டியோ வெர்சஸ் டியோ, எங்கே அலோ கேம் இருக்கோம், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம யார் அடிக்குதுன்னு தெரில, நம்ம சுற்றி போய் அடிக்கலாம் வாங்க. அப்புறம் அடுத்த மாதம் ஈவெண்ட்டில் ஒரு தனி ஒரு வீடியோவை போட்டு வரேன், மறக்காமல் பார்த்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரெட் பட்டனை அமுத்திக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானே சப் இது பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ரொம்ப பேச வேணாம், போயிட்டு அடிக்கலாம். ஒன்றும் இவங்க ஆளை காணும், போயிட்டு தேடலாம். அவர் நம்ம டீம் ஆளர் அடிக்கிறாரு யாரோ, அங்கே தான் இனிமேக்கிறான், போகலாம். நம்ம டீம் ஆளர் ஒருத்தர் அடிக்கிறாரு, போய் அடிக்கலாம் நம்மளும். இதோ இவர்த அழகிய மாதிரி போட்டு அடிக்கலாம் பார்த்தேன். இவர் மெடிட் பண்ணுறாரு, வாங்க போய் அடிக்கலாம். பின்னாடி இருந்த ஸ்டாரு காண்டி காத்தி, இவர்த கேண்டி காத்தி நல்லா ஆடுவார், வேணா ஃப்ரெண்டர்கஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரில, வாங்க பார்க்கலாம். இந்த மேட்ச் கிரேனைட்லேயே அடி பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஜெயிப்போமா இல்லை தோப்போமான்னு பார்க்கலாம். வாங்க போய் அடிக்கலாம்னு தந்தோன்னு பேசினேன்னு கோச்சிக்காதீங்க. அப்புறம் எங்கள் நாலு பேர் ஐடியும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேன், வேணா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. நாலு பேருமே நல்ல பிளேயர் தான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் கிவ் அவே நடத்தலான்னு இருக்கோம். கிவ் அவேல ஜெயிக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுத்தரோம். அப்புறம் அலோ கேமிங்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறாரு, அவரோட ஐடியோ கீழே லிங்கில் இருக்குது. ப்ளீஸ் கிவ் அவேக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு வாரத்தில் கிவ் அவே போட்டுருவோம். சரி வாங்க, ரொம்ப கிவ் அவே பற்றியே பேசிட்டோம், இப்போ மேட்ச்சை பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, மேட்ச் நல்லா ஃபன்னாக இருக்கும். அங்கே ஒரு எனிமி சுட்டுன்னு இருக்கிற நம்ம டீமால், நம்மளும் போய் அடிக்கலாம். ஒரு இப்போ நிறைய அன்லிமிட்டெட் லெவல் தான், பயப்படே தேவையில்லை. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, சுற்றி சுற்றி பார்த்தேன் கடைசியில் வழியே இல்லை. அப்புறம் இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், அலோ கேமரும் ஷங்கர் கேமிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல, அப்போதான் என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியும். அதுதான் ரொம்ப மெயினே வீடியோவில், இந்த வீடியோவில் மாலு நாக் ஆகிட்டாரு, போய் ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேன் செத்துட்டாரு, பாம்பு போட்டு அடி முத்தான்னு பார்க்கலாம். டேமேஜே வீழ, இந்த சைடு வராரு, ரெண்டு பேரும் வரானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. க்ளோவால் போடலாம், க்ளோவால் போட்டு தப்பிக்கலாம் பார்க்குறேன். க்ளோவால் போட்டேங்கிறேன், கையில் கன்று வேறே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ ஐயோ, மாட்டினேன் செத்துட்டேன். தோர்த்துட்டுமே, வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஆகுது எப்படியாவது ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேருமே கில்டு பிளேயர், என்ன கன் எடுக்குதுன்னு தெரில. பரவாயில்ல, AN-94 வச்சு சம்பாளிக்கலாம் எப்படியாவது, பாம் வச்சு அடி முடிஞ்சு அடிக்கலாம். வாங்க இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். டீம் வாங்க, நம்ம டீமால் க்ளோவால் போடுற, நம்மளும் க்ளோவால் போடலாம். அன்லிமிட்டெட் க்ளோவால் தான், அதான் தென்னை தென்னது போட்டுருவோம் ரெண்டு பேருமே. இந்த மேட்ச் தோப்புமா ஜெயிப்போமான்னு தெரியல. நம்ம டீமால் முன்னேறிட்டார், போகலாமா இல்லை கொஞ்ச நாள் க்ளோவால் போட்டு போகலாம் விளையாட்டு. இப்போ நம்ம டீம் ஆள் முன்னாடி போயிடறாரு, என்ன வரும்னு தெரியல. நம்மளும் அவர் பின்னாடி போகலாம், பிஸ்டல் வச்சுன்னுக்குறேன். சரி விடுங்க, அவன் பின்னாடி போக வேணாம், நம்ம சுற்றினா போயிடலாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்புறம் எப்போவுமே முன்னாடி போய் அடிக்காதீங்க ப்ரோ, கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். இதோ இவர் தான் அலோ கேமர், மாட்டினார், டேமேஜ் குத்தாக இதுவே ஆகலை, நாக் ஆவார்னு பார்த்தேன். அழகாக போயிட்டார் க்ளோவால்குள்ளே, நானும் அப்படி இப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கே ஆளே காணோம், க்ளோவால் பின்னாடி நிற்கிறாங்க, நம்மளும் போய் அடிக்கலாமே, வாங்க போகலாம்.
டீம் ஆள் வேறு நாக் ஆகிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ செத்துட்டாரு, இப்போ வராரு, வந்துட்டார் வந்துட்டார், போடலாம் போடலாம், எச்சாட்டவே மாட்டேங்குதே. ஐயோ செத்துட்டேன் செத்துட்டோமே. இவர் தான் எஃப்டி விக்கி, அவர் தான் அலோ கேமர், நேம் மாற்றிருக்காரு. கிளாஷ் ஸ்குவாட்ல இந்த பிளேஸ் வந்துச்சுனாலே போதும், நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து பூந்து அடிக்கலாம். ஷார்ட் கன் வேறு எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணலான்னு தெரில. நம்ம டீம் ஆள் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் நான் பேசுறது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுறது வீடியோ போடுறது. இப்போ ரொம்ப பிளேடு போடுறானே, ஏன்டா இவன் பிளேட் போடுறான்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா மேட்ச் ரொம்ப நேரம் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் மேட்ச் இருக்குது பாருங்கள், 13 ரவுண்டுமே நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். சரி யாருமே ஆளை காணோம், வீட்டுக்குள்ளே பூந்து அடியலாம் வாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போய் மேலே போத்துக்குள்ளே வேலைக்கு ஆகாது, நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து பூந்து அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஒன்றும் வீட்டுக்குள்ளே பூந்து பூந்து அடிக்கிறதுனா இதான் சொன்னேன் நான். இன்னும் ஆளே காணும், எங்கிறாருன்னு தெரியல ஆள். எங்கே ஆளே காணுமே ஒருத்தர் கூட, நம்ம அழகிய கேமரும் ஆளை காணும். இதோ க்ளோவல் போட்டுக்கிறாரு, எங்கே ஒருத்தரும் காணுமே. நம்ம டீம் ஆள் அடி வாங்குறாரு, லைஃப் வேறு கம்மியாகுது, போய் அடிலாம். இஎம்பி எடுத்துக்கணும் நான். அது இருக்கிறார் அழகிய மாதிரி, முதல்ல கேண்டி காத்தியை போட முடியான்னு பார்க்கலாம். அவர் க்ளோவல் போட்டுன்னு சேஃபாக உள்ளே காஞ்சிக்கினாரு. வாங்க வீட்டு மேலே போய் அடிக்க முடியான்னு பார்ப்போம். சுற்றி சுற்றி க்ளோவல் போட்டு உக்காண்ட்டுக்கிறாரு கேண்டி காத்தி. ஹலோ கேமர் வேறு அப்படியே போயிருக்காரு, எந்த நேரத்தில் வருவார் தெரில. வாங்க மேலே இருக்கிறார் ஒருத்தர் கேண்டி காத்தி, மேலே போய் அடியில் பார்க்கலாம். எங்கள் மேலே ஆளு, ஐயோ நம்ப ஆள் நாக் ஆகிட்டாரு, அப்படியே போய் பார்க்கலாமா. இதோ இங்கே நான் ரீவியூ பண்ணுறாரு. ஐயோ ஓட்டார் அழகிய கேமர், ஐயோ கேண்டி காத்தி இங்கே இருக்கிறாரு, போடலாம் பார்க்கலாம், போடலாம் போடலாம் போடலாம். செத்துட்டேனே. இப்போ அவங்க நிறைய நல்லா ஆடுறாங்க, 4 மேட்சும் நல்லா ஆடிருக்காங்க. அத்தனை மேட்ச் நாங்களும் நல்லா டஃப் கொடுக்கணும், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடணும். இப்படியாவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை ஷார்ட் கன் எடுக்க வேணாம், ஏன் 94 எடுத்துக்கலாம். க்ளோவால் ஒன்றே போதும் நம்மளுக்கு. நம்ம டீம் ஆள் அவசர கோளாறு லேகிறாரு. இந்த ஸ்மோக் பாம் எவ்வளோ நேரம் தாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். 1, 2, 3 பூச்சி. இப்போ ஆளை காணோம், எங்கே இருக்கிறாரு தெரியல. நம்ம சுற்றின்னு போய் அடிக்கலாம் வாங்க. பிஸ்டல் எடுத்துன்னு போய் வரேன் நான். எங்கே அங்கே ஓடுனுக்குறாங்க எல்லாம் க்ளோவால் போட்டுன்னு. நம்மளும் அடிப்போம், இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிருவோம். வாங்க சுத்தின்னு போய் அடிக்க முத்தன்னு பார்க்கலாம். ஒருத்தர் கேண்டி காத்தி க்ளோவால் போட்டுன்னு வர்றாரு. நம்ம இப்படியோ போக வேணாம், நம்ம டீம் ஆள் அப்படியோ சுத்தின் போய் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. நம்மளும் கொஞ்சம் அவர் ஹெல்ப் பண்ணலாம் எப்படியாவது, இந்த மேட்ச் ஜெயிக்கணும் எப்படியாவது. ஆள் முன்னேறிட்டார், நம்ம க்ளோவால் போட்டு முன்னாடி போக முத்தான்னு பார்க்கலாம். இப்படியோ வராரு கேண்டி காத்தி, நம்ம டீம் ஆள் வேறு அப்படியே இருக்கிறாரு. கேண்டி காத்தி வந்துன்னே இருக்கிறாரு, பாம் போட்டு அடிக்க முத்தான்னு பார்க்கலாம். அவர் MP40 ஷார்ட் கன்னு தெரியல, அவர் ஷார்ட் கன் வச்சுன்னுக்குறாரு. இவர் நம்ம கையில் பாம்பு போட்டு அடியிலான்னு பார்க்கறதுக்குள்ளே நாக் ஆகிட்டோம். நம்ம டீம் ஆள் அங்கே இருக்கிறாரு, ரிவியூ பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளே போட்டோம். பரவாயில்ல, ஆப்போனண்ட்டில் ஒருத்தர் செத்துட்டாரு, இன்னும் இவர்தான் வர்றாரு கேண்டி காத்தி. இப்போ நம்ம செத்துட்டோம், இன்னும் நம்ம டீம் ஆள் உயிரோடு வர்றாரு. அவர் எப்படி விளையாடுறாரு பார்க்கலாம். இவர் MP40 பிளேயரு, ஆப்போனண்ட்டாக இல்லை நம்மளான்னு பார்க்கலாம். இவரோட ஐடியா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் க்ளோவால் போட்டு சமாளிக்கிறார் எப்படியோ, இமேஜினாக்கா நல்லாயிருக்கும் கொஞ்சம். அவர் க்ளோவால் போட்டு அப்படியோ போகிறாரு, இவரும் க்ளோவால் போடுறாரு, அவரும் க்ளோவால் போடுறாரு. இது இங்கே உக்காஞ்சிட்டாரு, எங்கே ஆளே காணும். அப்படியோ போயிடுறாரு, இவர் ஷார்ட் கன் வச்சுன்னுறாரு, இவர் MP40 வச்சு சமாளிச்சுன்னுறாரு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ அப்படியே வந்துன்னுறாரு, இவரும் க்ளோவால் போடுறாரு. இப்போ எப்படியோ போட்டு, அப்பா விக்டரி, ஃபஸ்ட் விக்டரி அஸ்டம் எப்படியோ. நெக்ஸ்ட் மேட்சும் ஜெயிச்சுனாங்க நல்லாயிருக்கும். இந்த மேட்ச் கிளாக் டவர், கிளாக் டவரில் மேலே போய் சர்வை பண்ணி விளையாடலாம் நீங்கள். நான் ஷார்ட் கன் எடுத்துக்கிறேன், வாங்க போகலாம். வாங்க இந்த ஜோன் எத்தான் எப்படி நல்லாயிருக்கும். ரெட் ஜோன் வேறு, 1, 5, 4, 3, 2, 1 வாங்க போகலாம். இன்னும் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. நம்ம டீமால் கூட வராரு, எப்படி இல்லைறன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்லேயும்.
எங்கே யாரையுமே அழகலை, நம்ம மேலே போய் விளையாடலாம், க்ளோவால் போட்டு சமாளிக்கலாம் இப்போதைக்கு, இங்கே அன்லிமிட்டெட் க்ளோவால் தானே வச்சு விளையாண்டுக்கலாம் கொண்டாரு. இங்கே இது விஷால்னு ஒருத்தர் அப்பத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறாரு, மெசேஜ் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நாங்கள் சண்டே சண்டே இந்த மாதிரி வீடியோ போடுவோம், இல்லை வாரத்துக்கு ஒரு மூணு நாலு வீடியோ போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கோ போடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இது பண்ணுறேன்னு. உங்கள் சப்போர்ட் தேவை. இப்போ நம்ம டீம் ஆள் வந்து சுற்றின்னு போகலான்னு பார்க்குறாரு அப்படிக்கா. ஜெயிப்போமான்னு தோப்போமான்னு தெரியல. நான் குளோவால் போட்டிங் வாங்கிருக்கிறேன், வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம ரூம்குள்ளே போய் குளோவால் போட்டுக்கலாம். எங்கே யாருமே ஆளை காணுமே. தேவையில்லாத நேரத்தில் தான் குளோவால். எங்கே சுற்றி குளோவால் போட்டுனே சேஃப் ஆகிட்டேன். இப்போ நான் யாருமே அழகா, ஐயோ ஜன்னல் வழியாக வெளியே போகலான்னு நினச்சேன், வெளியே போக முடியலையே. இப்போ நம்ம டீம் ஆள் அப்படியாக இருக்கிறாரு, லைஃப் வேறு கொஞ்சம் தாங்க இரு அவருக்கு. ஆப்போனண்ட் ஒருத்தர் நாக்கானார், யாருன்னு தெரியல. இப்போ என்னால் வெளியே கூட போக முடியல இந்த இடத்துலேருந்து. பரவாயில்ல, விக்டரியா ஸ்டார் அவர். நெக்ஸ்ட் மேட்சை விக்டரி அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ரூம் மேட்ச் போட்டிங்கனாக்கா ரொம்ப நேரம் போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்த இடமே தான் திரும்பி திரும்பி வரும். வாங்க பார்க்கலாம். இவருக்கு மொக்கச்சலா ஒரே தலைவலியாக இருக்குது. அவங்க நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சுக்கிறோம். இன்னும் மூணு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏழு ரவுண்டு இப்போதைக்கு போயிருக்குது, 13 ரவுண்டில் எப்படியோ ஜெயிக்கணும். எங்கே யாருமே காணுமே. கிரெனேட் எடுத்துக்கலாம் கையில் நம்மளுக்கு, அதான் சேஃபு. யாராவது வந்தால் டக்குன்னு போடுறதுக்கு. அப்படியா போய் பார்க்கலாம் யாராவது வந்துக்கிறாங்களான்னு. நம்ம டீம் ஆள் அடி வாங்குறாரு யார்கிட்டயோ, நம்மளும் போய் அடிலாம் அவரை. நம்ம டீம் ஆள் மேலே கை வச்சிட்டாரு. இதோ க்ளோவால் போட்டுன்னு வராரு யாரோ. சாரி, இங்கே பக்கத்தில் என் ஃபோன் அடிச்சிச்சு திடீர்னு. பெரிய ஃபோன்லாம் கிடையாது, சின்ன ஃபோன் தான், பட்டன் ஃபோன் தான். ஃபோன் வந்துச்சு திடீர்னு, சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம். நம்ம டீம் ஆள் மெடிட் பண்ணுறாரு இப்போது. நம்ம அப்படிக்கா போய் அடிக்க முடியாதுன்னு பாருங்க, க்ளோவால் போடலாம். அப்படிக்கா ஒருத்தர் போயிருக்காரு, இங்கே இருக்கிறாருன்னு. கொஞ்சம் டேமேஜ் விழுந்துச்சு அவருக்கு, நாக் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். நாக்காயிடு. நம்ம டீமாலாம் போடுறாரு பாமு, இன்னும் நாக் ஆகவே இல்லை அவர். எப்போ தான் நாக் ஆகிறோன்னு தெரியல. அவர் நாக் ஆகிட்டாரு. இப்போது அலோ கேமர் இருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். உங்க ஜெயிஷ்டம் சார். வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் எப்படியோ ஜெயிச்சிருவோம் எப்படியோ. வாங்க பார்க்கலாம். இது 8வது ரவுண்டு. இந்த மேட்சை ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோனாக்கா அவங்களும் நம்மளும் லீடிங்கில் இருப்போம். மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாக்கா எப்படியோ போய் அச்சிடலாம், எப்படின்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். நம்ம டீம் ஆள் MP40 வச்சு சமாளிச்சிடுறாரு. வாங்க போகலாம், நம்ம சுற்றின்னு போய் அடிக்கலாம். எங்கே யாருமே அங்கே க்ளோவல் போட்டுன்னு வந்து நேர்றாரு யாரோ, இன்னும் வரல. சரி வாங்க நம்ம சுற்றின்னு போய் அடிக்கலாம். க்ளோவல் போட்டுன்னு வர்றார் அவரு. நம்ம டீமால் பம் அடிக்கிறாரு, நம்மளை பம் போடலாம். அப்போனண்ட்டும் பம் போடுறாரு, நம்மளை பம் போடலாம். பம்பு நம்ம டீமால் MP40 வச்சு சமாளிச்சுன்னுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பின்னாடி வந்துட்டாரு யாரோ, ஐயோ எல்லா கேமர் போட்டார் நம்மளை. சரித்திரம் நம்ம டீமால் எப்படி ஆறாருன்னு பார்க்கலாம். இப்போது எப்படியோ நாக் ஆகிட்டான் ஒருத்தன், இன்னும் அழகிய மாதிரி இருக்காரு. எப்படி விளாட்றாருன்னு பார்க்கலாம். ரீவே பண்ணத்துக்கு போயிருக்கிறார் அவர். இப்போ அவ்வளோ முடிச்சிட்டோம், நாலு நாலு வந்துட்டோம். இன்னும் யார் மூணு மேட்ச் முடிகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், ஜெயிப்பு மந்தோப்பு மன் தலைவலி ஆகுது. இந்த மேட்ச் நம்ம என்ன கன் எடுக்கலாம், ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஒரு பெட் மேட்ச், அலோ கேமருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெட் மேட்ச்சு. யார் தோக்குறாங்களோ அவர், அவங்க வந்து
ஆப்போனண்ட்டுக்கு வந்து நம்ம மெம்பர்ஷிப் பொறுத்தணும், வீக்லி மெம்பர்ஷிப்பு. சரி வாங்க போகலாம், சரி வாங்க போகலாம். நம்ம டீம் ஆள் க்ளோவால் போட்டே ஓடுறார் குடு குடு குடுன்னு. ஆப்போனண்ட்டை க்ளோவால் போட்டுன்னு வராங்க, நம்ம மேலே போய் வேணாம். பாம்பு போற தூக்கி அடிக்கிறாங்க எல்லாம். இப்படிக்கா யாராவது வராங்களாம் பார்க்கலாம். இப்படி காலாக மாதிரி வராரு, கொஞ்சம் சைல்ட்டாக நின்றுலாம். இங்கே உஷாராயிட்டார் அவர், கண்ணியத்துனார். வந்தானே போட்டாச்சு இவரை. ஐயோ டீம்மேட் வந்துட்டார் திடீர்னு க்ளோவால் போடுத்துக்குள்ள, செத்துட்டேனே. ஆப்போனண்ட்டு வந்துட்டார்னாக்கா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் MP40 பிளேயர்லேயே போட்டுருவார். இவர் போட்டார், நம்மளை போட்டாங்க. அவங்க அடுத்த மேட்ச் எப்படி இருக்குமோன்னு தெரியல. வாங்க, இவர் வேறு லெவலில் சீன் காட்டுறாரு. இந்த தடவை என்ன பண்ணலான்னு தெரியல, ஒரே தலைவலியாகுது. இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்கனாக்கா அவங்க போய் அடிச்சிருவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரி வாங்க, இந்த மேட்ச் எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஜெயிச்சிருவோம் எப்படியாவது. நம்ம டீம் மேல் கூட போகலாம் இந்த தடவை. அவர் ஊருக்கு முன்னாடி ஓடுறாரு குடு குடுன்னு. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஆடலாம். இன்னும் ஆளை காணும், நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் போகலாம். இன்னும் யாரும் வரல. இதோ வர்ற ஒருத்தர் க்ளோவால் போட்டுனே வராங்க எல்லாம். எப்போ இன்சைடு பாம்பு போடுறாங்க, அப்படி வந்து பாம்பு தாக்குதல் போடுறாங்க. நம்மளை பார்த்துட்டார் ஒருத்தர். வாங்க நம்ம சுற்றின்னு போகலாம். நம்ம டீம் ஆள் அப்படியே இருக்கிறாரு. என்ன நடுமோ தெரியல, தலைவலியாக இருக்குது. வாங்க நம்ம டீம் பால் பக்கத்தில் போகலாம். வேணாம் நம்ம மேலே போய் உக்காஞ்சிக்கலாம் சைல்ட்டாக. இங்கே யாரும் இல்லை இந்த இடத்துல. சரி வாங்க மேலேயாவது போய் உக்காஞ்சிக்கலாம் சைல்ட்டாக. ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க மேலே இருக்கிறத. சரி வாங்க பார்க்கலாம். நான் போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக, கிளாஷ் கால் இல்லைன்னா என்ன மேட்ச் வந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல மேலே உட்காரணும். இங்கே கீழே வந்துட்டு இது ஒருத்தர் ஓடுறாரு, ஷார்ட் கன் வைக்கலான்னு. டேமேஜ் ஜீந்திச்சு அவருக்கு. நம்ம டீம் ஜீந்திச்சு. நம்ம டீமாலேயும் அவர் அடிக்கிறாரு. நம்ம கிரானைட் போடலாம். எங்கே இப்படியோ ஒருத்தர் வந்துட்டார், வேலை கேமர் போட்டார் நம்மளை. ரொம்ப தலைவலியாக இருக்குது. இந்த மேட்ச் தோத்துட்டோம்னாக்கா அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க இவங்க. மேட்ச் ஜெயிக்கணும் எப்படியாவது. இந்த மேட்ச்சில் அழகிய மாரி இப்படி வர்றாரு, உலவால் போடுறாரு இவர். யாருமே ஆளை காணும். ஒன்றும் பக்கத்தில் வந்தாங்கனாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். எங்கள் யாரையுமே ஆளை காணும். நம்ம டீம் ஆள் மெடிகிட் போட்டுக்கிறாரு. ஜோனர் வந்து யாரோ கிரானைட் வர்த்திக்கு போடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஜெயிக்கணும் எப்படியாவது. நான் ரொம்ப நேரம் பிளேடு போட்டது தோந்து, அந்த மாதிரி தோணுச்சுனாக்கா கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க எப்படியாவது. இங்கே அளவு கேமர் இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜெயிப்போமா. கிரானைட் போட்டு போட்ட நம்மளை இவர் தான் கேண்டி காத்தி. என்ன ஃப்ரெண்ட் ரெக்காஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் எப்படியோ ஜெயிக்கணும். அவங்க இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டானாக்கா புய வச்சிருவாங்க. இப்படியோ ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சில். இந்த தடவை MP5 வேணாம், MP8 அடிக்கலாம். மேட்ச் எப்படியோ ஜெயிச்சா ஆகணும். நம்ம டீம் ஆள் ஊருக்கு முன்னாடி ஓடிடுறாரு எந்த மேட்சாக இருந்தாலும். இதுதான் தவறான செயல். ஊருக்கு முன்னாடி போகவே கூடாது. முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடணும் எப்போவுமே. சரி வாங்க இந்த மேட்ச் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டாக்க நல்லாயிருக்கும். நம்ம லூட்டை எடுத்துக்கலாம். நம்ம லூட்டியே பாம்பு போடலாம். யாராவது வர சாத்தா சேவட்டும். யாரும் இல்லையே. இன்னும் இப்படி அவன் யாரும் காணும். அங்கே யாத்தாலேயோ தெரியுது அங்கே பாம்பு போடலாம். அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாம்பு போட்டுடலாம். உலவாளுக்குள்ளே மாட்டின்னுக்கிறாரு அவர். நாக் ஆயிட்டாரு அவர். அப்படியே முடிச்சிடலாம் சண்டா. சரி வாங்க இவங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மேட்ச் அப்படியே ஜெயிச்சிட்டோம். இதை இந்த பக் ஆயிடுச்சுனாக்கா நம்ம பேர் நம்ம மேலேயே தெரியும். ஸ்பெக்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ
எம்பேரிய மலையை தேர்த்து பாருங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும், இன்னும் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கனாக்கா போய் அடிச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, தலை வலியுது. யார் போய் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அலோ கேமரா இல்லை சங்கர் கேமிங்கன்னு பார்க்கலாம். இவர் ஊர் முன்னாடி ஓடுறாரு, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. நம்ம எப்படிக்காக சர்வைவ் பண்ணலாம் கொஞ்சம். அவர் பாம்பு போடுறாரு, நம்மளும் போகலாம். இங்கே ஆள் வந்துட்டார் இங்கே, அவர் அப்படிக்கா போகிறாரு, நம்மளும் அப்படிக்கா போகலாம். ஒருத்தராக ரெட்டியாக வருகிறாருன்னு தெரியல. நம்ம டீம்மேட் போடுறாரு, எங்கே ஆளே காணும். இதோ இதோ இது ஓடுறாரு ஓடுறாரு, க்ளோவல் வந்துச்சு, அப்படிக்கா போயிட்டாரு. கொஞ்சம் டேமேஜ் விழுந்துச்சு, கீழே இருந்தார். இதோ வந்துட்டார், நாக் பண்ணிட்டார் நம்ம டீம் ஆள். இன்னொருத்தர் ஆள் காணும், எங்கே இருக்கிறான்னு தெரியல. என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. என்ன பண்ணுறது, இவர் சாவஸ்டாச்சு. இன்னும் ஒருத்தர் மாட்ட மாட்டுறாரு, நம்ம டீம் ஆள் போட்டார் எம்பி ஃபார்ட்டியில். அப்புறம் மொக்கையாக நினச்சிக்காதீங்க, இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு போடுறோம். ஏன்னா ரொம்ப நேரம் போகுது மேட்ச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கனாக்கா நம்ம போய் அடிலாம், அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கனாக்கா அவங்க போய் அடிச்சிருவாங்க. ஒரே தலைவலியாருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீக்லி மெம்பர்ஷிப்பு நம்மளுக்கா அவங்களுக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னும் மாட்டவே மாட்டுறாரு இவர், ஒரு முன்னாடி போகிறாரு, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. என்ன நடக்க போதுன்னு தெரியல இந்த மேட்ச்சு. அவங்க க்ளோவல் அது இப்படிக்கா தான் வந்துன்னு நம்ம அப்படிக்கா போகலாம். இப்படிக்கா யாராவது வருவாங்களா, நம்ம க்ளோவல் உஷாராக எடுத்துக்கலாம். எதுக்கோ இதோ இங்கே அறுகிறாரு, நம்ம கிரனேட் எடுத்துக்கலாம் கையில், பாம்பு போடலாம் இங்கே. இல்லை நம்ம டீம் ஆள் யாரோ அடிக்கிறாங்க, பாம்பு போடுறாரு இப்படியோ நம்ம டீம் ஆளுக்கு. இதோ அழகிய மாதிரி வர்றாரு, போட்டுடலாமா, போட்டுடலாம் போட்டுடலாம், போட முடியல. அவர் டீம் ஆள் கூட போயிட்டார் அவர், என்ன நம்ம தனியாக இருக்கிறோம் இங்கே. க்ளோவல் போட்டார் அவர், நம்ம பாம்பு போட்டு அடிமுதான் பார்க்கலாம். நம்மக்கிட்ட பாம்பு போட்டார், நம்ம ஓடிடலாம், இப்படியே நாக் ஆகிட்டார். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் யாருக்கு வீக்லின்னு. ஏன்னா ஆப்போனண்ட்டு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, ஐயோ ஐயோ வேறு லெவல், கிரனேட்லேயே சேர்த்துட்டேன், கிரனேட்டில் சேர்த்துட்டேனே. என்னது, அவரு தான் மெம்பர்ஷிப்பா, சரி.